हेलो फ्रेंड्स, वेलकम टू हॉबी रेसिपीज। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா சீஸ் பால்ஸ் பார்க்க போறோம். இந்த சீஸ் பால்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் வந்து கிடைக்காது. ரெஸ்டாரன்ட்ஸ்ல, பீசா ஷாப்ஸ்ல அந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கும். அத வந்து நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படினு வந்தா இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்தலாமா? அதுக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு பொட்டேட்டோ எடுத்து அத வந்து பாயில் பண்ணி பீல் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து பிரெட் கம்ஸ் எடுத்துக்கேன். ரெண்டு வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்துக்கேன். வந்து கொத்தமல்லி எடுத்துக்கேன். பெப்பர் எடுத்துக்கேன். மிளகாய் தூள் எடுத்துக்கேன். உப்பு எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து சீஸ் எடுத்துக்கேன். சீஸ் வந்து இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி ஒரு 10 கியூப்ஸ் எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் சீஸை வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் மைதா மாவு எடுத்துக்கேன். கார்ன் ஃப்ளோர் எடுத்துக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக கூடாதுங்க. குக்கர்ல வேக வச்சாலும் நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வேக வைக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப குழஞ்சிட கூடாது. அதுவும் இல்லாம நீங்க வந்து வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறின பிறகுதான் நீங்க வந்து ஸ்மாஷ் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா இதுல தண்ணி இருக்க கூடாதுங்க. நம்ம ஏன்னா இதை வச்சுதானே நம்ம பால்ஸ் ரவுண்ட் பண்ண போறோம். அதனால இதுல தண்ணி இருக்க கூடாது. நல்லா ட்ரையா இருக்கணும். அதுக்காக நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம். அப்புறம் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் லைட்டாக சேர்த்துக்கலாங்க. ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட வேண்டியது இருக்கும்ல, அதனால லைட்டாக சேர்த்துக்கலாம் போதும். அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த சால்ட் வந்து கம்மியாக சேர்க்கணும். எதுக்குன்னா நம்ம இதில் வந்து சீஸ் ஆட் பண்ண போகிறோம். சீஸையும் சேர்த்து கலக்க போகிறோம். அந்த சீஸில் சால்ட் இருக்கும், அதனால் நம்ம சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே கிரேட் பண்ணி வச்சிருந்த சீஸை இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். நீங்கள் உருளைக்கிழங்கு இதை கலந்துட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து பால் செய்யறதுக்கான அந்த டெக்ஸ்சர் வரணும். இல்லை அப்படின்னா இது தண்ணியாக தெரிஞ்சால் நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரெட் க்ரம்ஸில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கல, அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை பால் ஷேப்க்கு ரவுண்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம கையில் வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் வேணால் தடவிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா பால் மாதிரி பண்ணி கையில் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்குள்ள கியூப்ஸ் அதை வந்து நடுவில் வச்சு அந்த சீஸ் கியூபை வந்து கவர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கவர் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பால் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி நல்லா இந்த மாதிரி சீஸ் வந்து வெளியே வராத மாதிரி நல்லா இதை கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணி பால் மாதிரி உருட்டிக்கணும். இப்போ இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி ரெடியாக வச்சுக்கலாம். அதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். என்ன கையில் ஒட்டாத அளவுக்கு என்ன இந்த மாதிரி வச்சு சீஸ் கியூபை நடுவில் வச்சு அதை கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு இதை வந்து பால் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இந்த சீஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த சீஸ் வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம நல்லா இந்த மாதிரி ஸ்லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நல்லா உருட்டிக்கோங்க பால் மாதிரி. இந்த சீஸ் வந்து நடுவில் நல்லா செட் ஆகிடணும். ஓகேவா? இதே மாதிரியே எல்லா பால்ஸும் செஞ்சுருங்க. இப்போ பாருங்கள், எல்லா பால்ஸுமே
எல்லா பால்ஸும் ரவுண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோம். பவுல்ல கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், இதில் கொஞ்சோண்டு பெப்பர், அப்புறம் கொஞ்சம் சால்ட், எல்லாத்தையும் கலந்து இதில் தண்ணி ஊற்றி கலந்துக்க போதும். இது எதுக்குன்னா, இந்த பவுல்ஸை வந்து இதில் கோட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸ் வச்சு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த மாவு ரெடி பண்ணிடலாம். இந்த கோட்டிங்காக இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால்ஸ் வந்து ஒவ்வொன்றா எடுத்து இதில் போட்டு நல்லா இதில் கோட் பண்ணிடணும். கோட் பண்ணிவிட்டு இப்போது இதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுடணும். பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா இதை வந்து கோட் பண்ணிடணும். பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டு நம்ம இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரியே எல்லாத்தையும் அதே மாதிரியே பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் கோட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது இந்த இந்த சீஸ் பால்ஸ் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, எவ்வளோ பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே எல்லா பால்ஸும் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா சீஸ் பால்ஸையும் வந்து பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எல்லாம் கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆன் பண்ணி எண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரை பண்ணும்போது வந்து உள்ளே நம்ம சேர்த்துருக்க அந்த அந்த பொட்டேட்டோ எல்லாமே வந்து ஆல்ரெடி குக் ஆனது தான். ஸோ அதனால் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப இந்த பால்ஸ் வந்து குக் ஆகணுங்கிற அவசியம் இல்லைங்க. மேலே பண்ணியிருக்க அந்த கோட் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணுங்க. நம்ம இதை எல்லா கலரும் ஒரே மாதிரி வர மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சீஸ் பால்ஸுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீஸ் பால்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க, நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பரான சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.